வணக்கம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன். இன்று 9/8/2021 பிளவ வருஷம் ஆடி திங்கள் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். இலங்கை சிறுவர்கள் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். போலிகளை நம்பாதீர்கள், உடனே இதனை செய்யுங்கள், இராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். இலங்கை மக்களுக்கு 3வது கோவிட் தடுப்பூசி, ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியதால் யாழில் 2 கோயில்களுக்கு பூட்டு. பருப்பு மற்றும் சீனியின் விலைகள் அதிகரிப்பு. ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் பிட்சரிய டீஞ்சு லிஃப்ட் இன் கேரக்ராட் நேர்லாந்து ஒப் தி சென்ட் பீட்டர்ஸ்ட்ராட் நம்பர் 8 போஸ்ட்கோடு 64-63-CT Givermont Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4:00 tot 11:00 voor afhalen en bezorgen. ஒல்லாந்து தமிழன் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒல்லாந்து தமிழன் யூடியூப் சேனலை இன்றே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையில் இதுவரை சுமார் 45 சிறுவர்களுக்கு கொரோனா தொற்று பதிவாகியுள்ளதாக லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் நளின் கித்துல்வத்த தெரிவித்துள்ளார். இவர்களில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய நிலையில் குழந்தைகளுக்கு இடையில் மிகவும் வேகமாக கொரோனா தொற்று பரவி வருகின்றது. மேலும் ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் கொரோனா நோயாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வார்டுகள் நிரம்பியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களில் ஏமாறாது விரைவாக தடுப்பூசியை செலுத்தி தொற்றினால் ஏற்படும் அபாய நிலையை தவிர்க்குமாறு வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் செயலணியின் பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். சுகாதார வழிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். விசேடமாக சகல சந்தர்ப்பங்களிலும் முகக்கவசம் அணிதல் அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை விரைவுபடுத்தியிருக்கிறது. மக்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை தெரிவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் 75% தடுப்பூசியின் ஒரு டோஸையாவது செலுத்தியிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு 3வது கோவிட் தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று கோவிட் தடுப்பு செயலணி கூட்டத்தில் இடம்பெற்றதாக இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். நேற்று காலை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே இராணுவ தளபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தெளிவான ஆலோசனை வழங்கினார். ஏனைய நாடுகள் அவ்வாறு செய்தால் எங்கள் நாட்டிலும் செய்ய நேரிடும் என ஜனாதிபதி கூறினார். அதற்கு அவசியமான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு உடனடியாக கோரிக்கை விடுக்குமாறு குறிப்பிட்டார். 1வது மற்றும் 2வது தடுப்பூசிகளை ஏனைய நாடுகளை விட முதலில் இலங்கை பெற்றுக்கொண்டமையினால் இன்று வரையில் ஒரு சிறந்த நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடிந்தது. அதற்கமைய தெரிவு செய்யப்பட்ட குழுவிற்கு மாத்திரமின்றி அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவது அவசியமென்றால் உடனடியாக கோரிக்கை விடுக்க வேண்டும். நாட்டில் 100க்கு 93 விதமானோருக்கு 1வது தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் 100க்கு 23% 2வது தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேசத்தில் அமைந்துள்ள 2 கோயில்களின் அறங்காவல் சபையினர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி கோயிலில் பூஜைகளை நடத்தியதன் காரணமாக இன்று முதல் 14 தினங்களுக்கு கோயில்களை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதாக பருத்தித்துறை சுகாதார அதிகாரியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பருத்தித்துறை கம்பர்மடம் பிரதேசத்தில் உள்ள முனியப்பர் கோயில் மற்றும் சிவன் கோயிலில் வருடாந்த திருவிழா பூஜைகளில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாது கலந்து கொண்டதாக சுகாதார அதிகாரியின் அலுவலகத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகள் 2 கோயில்களையும் 14 நாட்களுக்கு சீல் வைத்து மூடியுள்ளதாக அறிவித்துள்ளனர்.
பருத்தித்துறை பிரதேசத்தில் கொரோனா பரவும் கடுமையான ஆபத்து இருப்பதுடன் அங்கு ஏற்கனவே 2000-க்கும் மேற்பட்டோர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் அவ்வித வைபவங்களிலும் கலந்து கொள்ள வேண்டாம் என சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். தேசிய வர்த்தக சந்தையில் மைசூர் பருப்பு மற்றும் சீனியின் மொத்த விற்பனை விலைகள் ஒரு வாரத்தில் 10 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் 1 கிலோகிராம் மைசூர் பருப்பு 155 ரூபாவாக இருந்ததுடன் நேற்றைய தினம் அதன் விலை 165 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அத்துடன் பருப்பின் மொத்த விற்பனை விலை 170 வரை அதிகரித்துள்ளதால் 1 கிலோ பருப்பை 220 ரூபாவுக்காவது விற்பனை செய்ய வேண்டும் என சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் 1 கிலோகிராம் சீனியின் விலை 125 ரூபாவாக காணப்பட்டதுடன் நேற்றைய தினம் 10 ரூபாய் அதிகரிக்கப்பட்டதால் அதன் மொத்த விற்பனை விலையானது 142 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 1 கிலோகிராம் சீனியினை 155 ரூபாவுக்காவது விற்பனை செய்ய வேண்டும் என சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தையில் காணப்படும் தேவைக்கு ஏற்ப மைசூர் பருப்பு மற்றும் சீனி கையிருப்பில் இல்லாத காரணத்தினால் மொத்த விற்பனையாளர்கள் விலைகளை அதிகரித்துள்ளதாக சில்லறை விற்பனையாளர்கள் கூறியுள்ளனர். இத்துடன் இன்றைய தாயக செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101 41836 குக்குள் ஓபன் ஜெர்மனி. தொலைபேசி 0902423446909 தொலைநகல் 0402423446904 உரிமையாளர் ராசையா ரகுநாதன். திருமுருகன் கல்யாண மாலை உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்து எடுப்பதற்கு அரிய வாய்ப்பு. இலங்கை, இந்தியா, ஐரோப்பா, இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக துரித திருமண சேவையினை நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் உங்கள் உண்மையான விவரங்களுடன் ஜாதகம், புகைப்படம் ஆகியவற்றை எங்களுக்கு அனுப்பி உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேடிக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வைபர் வாட்ஸ்அப் லக்கம் 0031642418248. இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளும் பெருமை கொள்ளும் புகலிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஹோஸ்டட் ஸ்டார்ட் 4A 6137 சிட்டார்ட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464551691. கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.